தமிழ் சினிமாவில் நடிகர்கள் மத்தியில் இருக்கும் போட்டி ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் ஒன்று. இன்று அஜித் விஜய், நேற்று கமல் ரஜினி, அதற்கு முன்பு எம்ஜிஆர் சிவாஜி என்று காலம் காலமாக நடந்து வரும் ஒன்று. அந்த வகையில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசனுக்கு இடையில் இருந்த மௌன யுத்தத்தை பற்றி இன்று பார்க்கலாம். அரசிலங்குமரி ஜூபிட்டர் பிலிம்ஸ் தயாரித்த இந்த படத்தில் மீண்டும் எம்ஜிஆர் கலைஞர் காம்பினேஷன். கிட்டத்தட்ட இந்த படம் நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் எம்ஜிஆர் புதிய படம் ஒன்றை தயாரித்துக் கொண்டிருந்தார். தொழில்நுட்ப விஷயங்கள் பலவற்றையும் கற்றுக்கொண்டிருந்ததால் தான் விரும்பிய படத்தை தன்னுடைய முழு ஆளுமையில் எடுக்க வேண்டும் என்பது எம்ஜிஆரின் திட்டமாக இருந்தது. நாடோடி மன்னன் தான் அந்த படம். எம்ஜிஆர் தயாரித்த முதல் படம், இயக்குனரும் அவரே. இஃப் ஐ வர் எ கிங் என்ற படம் சிறுவனாக இருந்த போது எம்ஜிஆர் ரசித்து பார்த்த ஒன்று. கதை மனதில் பதிந்திருந்தது. அந்த கதைக்கு தமிழ்நாட்டு வாசனை திரவியங்களை தெளித்து புதிதாக ஒன்றை தயார் செய்திருந்தார். படத்துக்கு இரண்டு வசன கர்த்தாக்கள், ஒன்று கண்ணதாசன், மற்றொருவர் ரவீந்திரன். நாட்டின் மன்னன் மற்றும் ஒரு நாடோடி, இருவருக்கும் ஒரே மாதிரி உருவ அமைப்பு. அதன் காரணமாகவே நாட்டை ஆளும் வாய்ப்பு நாடோடிக்கு கிடைக்கிறது. அவன் எப்படி மன்னனாக மாறுகிறான், எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய விரும்புகிறான் என்பதுதான் கதை. படத்துக்கான ஆரம்ப விளம்பரத்தில் பிரிசனர் ஆஃப் ஜெண்டா என்ற ஆங்கில கதையின் தழுவல் என்று அறிவித்தனர். ஆனால் படம் வெளியான போது அந்த அறிவிப்பு இடம்பெறவில்லை. படம் வெளியானது மாபெரும் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் ஒரு துருவம் என்றால் சிவாஜி கணேசன் இன்னொரு துருவம். படத்தின் கதை தேர்வில் இருந்து காட்சி அமைப்புகள் வரை இருவருமே எதிர் முகாமில் தான் இருப்பார்கள். இவர் ஒரு படத்தில் வித்தியாசமாக ஏதேனும் செய்தால் அவர் தனது படத்தில் அதற்கு பதில் கொடுக்கும் வகையில் ஏதேனும் செய்வார். 1959 சிவாஜி கணேசன் நடித்த வெற்றி படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். சிவாஜியையும் கட்டபொம்மனையும் அடுத்த பல தலைமுறைகளுக்கு கொண்டு சென்ற படம். தமிழ் மக்களுக்கு நெருக்கமான வரலாற்று கதையை அடிப்படையாக வைத்து சிவாஜி பெற்ற வெற்றி எம்ஜிஆரை யோசிக்க வைத்தது. ஏதேனும் செய்ய வேண்டும், அதுவும் உடனே. கண்ணதாசனை வரவழைத்தார், பேசினார். உடனடியாக புதிய படத்திற்கான விளம்பரம் தயாரானது. அதுவும் வெகு வேகமாக தயாரானது. புதிய கதை, புரட்சி நடை, பொங்கி எழுந்த சிங்க மரவர், புகழ்பாடும் காவியம், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிக்கும் ஊமையன் கோட்டை, இது ஊமைத்துறை கதை, கண்ணதாசன் தயாரிப்பு என்று அந்த விளம்பரம் இருந்தது. இயக்குனர் யார், கதாநாயகி யார், எதுவும் முடிவு செய்யப்படவில்லை. விளம்பரம் பட்டையை கிளப்பியது. ஆனால் ஏதோ கதை விவாதத்தோடு ஊமையன் கோட்டை தகர்ந்து விட்டது. இப்படி ஏடிக்கு போட்டியாக எம்ஜிஆர் நடந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. உண்மையில் எம்ஜிஆருக்கு சிவாஜியின் வெற்றி மலைப்பை ஏற்படுத்தியிருந்தது. சிவாஜி பராசக்தியில் நடிக்க வந்தபோது எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்தார். ஆனால் அதை தொடர்ந்து சிவாஜியோ தொடர் வெற்றிகளால் விஸ்வரூபம் எடுத்திருந்தார். எம்ஜிஆருக்கு படுத்தால் தூக்கம் வரவில்லை. கனவிலும் கூட சிவாஜி கணேசன் வந்து கொண்டிருந்தார். மேக்கப் அறை ஒன்றில் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது ராம அரங்கண்ணல் எம்ஜிஆரை பார்ப்பதற்காக வந்திருந்தார். இருவரும் சிவாஜி பற்றியும் அவருடைய தொடர் வெற்றிகளை பற்றியும் பேசினார்கள். முதலாளி, 5 திட்டம் ஒண்ணு போட்டிருக்கேன். இன்னைக்கு கணேசனை வச்சு படம் எடுக்கிற அத்தனை பேரையும் என் பக்கம் வரும்படி செய்ய போறேன் என்றார் எம்ஜிஆர். உண்மையில் எம்ஜிஆரின் கோபத்திற்கு சிவாஜியின் வெற்றிகள் மட்டும் காரணமல்ல, அதன் பின்னணியில் ஒரு முக்கிய உரசல் சம்பவமும் இருந்தது. அது சிவாஜி கணேசனின் திருமண விழா. பந்தி நடந்து கொண்டிருந்தது. வந்தவர்களை நலம் விசாரிக்க கல்யாண மாப்பிள்ளை சிவாஜி வந்தார். எல்லோருக்கும் வணக்கம் சொன்னார். எம்ஜிஆரை பார்த்ததும் உற்சாக மிகுதியில் ஒரு கேள்வியை கேட்டு வைத்தார். அண்ணா, நீங்க கத்திய எடுத்தா அதை கைத்தட்டி ரசிக்க மக்கள் இருக்கிறப்போ சூட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஏன் நடிக்கிறீங்க என்று கேட்டார் சிவாஜி. எம்ஜிஆருக்கு அந்தமான் கைதியும் அதன் தோல்வியும் நினைவுக்கு வந்தது. தன்னை சிவாஜி கணேசன் அவமதிக்கிறார் என்று நினைத்துக் கொண்டார் எம்ஜிஆர். ஆனால் உண்மையில் சிவாஜி எம்ஜிஆரை மிகைப்படுத்திதான் பேசியிருந்தார். 5 திட்டம் உருவாக ஆரம்பித்தது அப்போதுதான். எம்ஜிஆர் தான் நினைத்ததை சாதிக்கவும் செய்தார். சிவாஜியை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்த சரவணா பிலிம்ஸ் ஜி கே வேலுமணி, பி ஆர் பந்தலு, டி ஆர் ராமண்ணா போன்ற பெரிய இயக்குநர்களை எல்லாம் தன் பக்கம் திருப்பினார். விளைவு, பணத்தோட்டம், படகோட்டி, சந்திரோதயம், கலங்கரை விளக்கம், 1000 ஒருவன், தேடி வந்த மாப்பிள்ளை, பறக்கும் பாவை போன்ற வெற்றிகள் எம்ஜிஆரின் கணக்கில் சேர்ந்து கொண்டன. ஆனால் இந்த போட்டி பொறாமையெல்லாம் படங்களில் மட்டுமே இருந்தன. இறுதி வரை எம்ஜிஆரும் சிவாஜியும் நிஜ வாழ்க்கையில் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை.